சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், புலங்கா நரகக்குழி அணுகாட்டனோ கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. நூத்தி ஒன்றாவது பாடல். கந்தர் அலங்காரத்தில் நூறு பாடல்கள் அருணகிரிநாதர் பாடியவை. இன்னும் சில பாடல்கள் பின்னால் சேர்க்கப்பட்டன. அவையும் அருணகிரிநாதர் பாட்டு போலவே இருக்கின்றன. இவை மிகைப்பாடல்கள். அதனாலே நூத்தி ஒன்றாவது பாடலை இப்பொழுது காண்கிறோம். நூத்தி ஒன்னாவது பாடல் என்ன தெரியுமோ? இதுவரை நூறு பாட்டு படித்தீர்களே, பக்தியோடு பாடினீர்களே, இதையெல்லாம் ஒழுங்காக பக்தியோடு மனம் உருகி படித்தால் என்ன கிடைக்கும் என்று பலன் சொல்லக்கூடிய பாடல் நூத்தி ஒன்றாவது பாடல். கந்தர் அலங்காரம் நூறு பாட்டு, இதுல ஒரு பாட்ட படிச்சா கூட இதெல்லாம் கிடைக்கும்னு பட்டியல் போடுறார். நம்ம நூறு பாட்டையும் படிச்சிருக்கிறோம். ஒரு பாட்ட படிச்சா கூட போதும். சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், கோபத்தோடு அரசாளுகின்ற அரசர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள், யமன் சண்டைக்கு அஞ்சார், யமனோட போர் புரிய அஞ்ச மாட்டார்கள், துலங்கா நரகக்குழி அணுகார், இருண்ட நரகக்குழியை அடைய மாட்டார்கள், துட்ட நோய் அணுகார், கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும், புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கலங்க மாட்டார்கள். யாரு? கந்தன் நன்னூல், கந்தனுடைய நல்ல நூலாகிற அலங்காரம் நூற்றுள் நூறு அலங்கார பாட்டுகளில் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே. ஒரு கவிய படிச்சாலே இதெல்லாம் கிடைக்கும். நம்மளோ நூறு கவியையும் படிக்கிறோம். அப்ப என்ன கிடைக்கும்? கந்தனே கிடைப்பான். மூவேள் சுற்றமும் முரண்ணுறு நரகடை ஆளாமே அருள் அரசே போற்றி என்பது திருவாசகம். திருவாசகம் படிச்சா மூவேள் இருபத்தோரு சுற்றத்தாருக்கும் இருபத்தோரு தலைமுறை நரகம் கிடைக்காதான். அதத்தான் எது கிடைக்காது என்பதை பட்டியல் போடும் பொழுது துலங்கா நரகக்குழி அணுகார் அப்படிங்கிறார். துஷ்ட நோய் அணுகாருங்கிறார். நோய் உடம்புக்கு நோய், உள்ளத்துக்கு நோய், உயிருக்கு நோய். உடம்புக்கு நோய்,
நமக்கு தெரியுது. டாக்டர்கிட்ட போறோம், தொழு நோய், க்ஷய நோய், இருமல், காசம், இதெல்லாம் உடம்புக்கு நோய். உள்ளத்துக்கு நோய் காமம், ஆசை, வெகுளி, இதெல்லாம் உள்ளத்துக்கு நோய். உயிருக்கு நோய் அடுத்த பிறவி. இந்த நோய்கள் பூரா கந்தர் அலங்காரத்திலே ஒரு பாட்டை படித்தாலும் போய்விடும். கந்தர் அலங்காரத்தை ஓதுவார் அரசனுக்கும் நமனுக்கும் அஞ்ச வேண்டாம், நரகத்துக்கு போக வேண்டாம், கொடிய விலங்குகளால் துன்புற வேண்டாம் என்று பலன் சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ, திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ, பொறுவடி வேலும் கடம்பும் பொறுவடி வேலும் கடம்பும் கடம்புயம் ஆரிரழும் கொண்டவே. குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர புதிகொண்டவே, புதிகொண்டவே. நூத்தி இரண்டாவது பாடல். இவையெல்லாம் மிகைப்பாடல்களில் சேரும். முருகப்பெருமானுடைய தரிசனத்தை, அவனை பார்த்த மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த நூத்தி இரண்டாவது பாடல். திருவடியில் ஆரம்பித்து கண்களில் போய் சேரும். அவன் திருவடியை பிடித்துக் கொண்டால் கண்களிலே இருந்த கருணை நம்மை வந்து சேரும். திருவடி என்பது வழி, கண் கருணை என்பது பயன். வழியில் தொடங்கி பயனை காட்டக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ, பொறுவடிவேலும் கடம்பும் கடம்புயம் ஆறிரண்டும், மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும், குருவடிவாய் வந்து என் உள்ளங்குளிர குதிகொண்டவே. எதெல்லாம் வந்தது? திருவடியும், முருகப்பெருமானுடைய திருவடிகள், தண்டையும் அந்த திருவடியிலே உள்ள தண்டை, சிலம்பும் மணிகள் ஒலிக்கக்கூடிய சிலம்பு, சிலம்பு ஊடுருவ பொறுவடி வேலும். இந்த இடத்துல சிலம்புனா மலையின் அர்த்தம். கிரவுஞ்ச மலையின் நடுவிலே தொலைத்து போர் செய்த கூர்மையான வேலாயுதமும் கடம்பும், நம்ம போட்ட கடப்ப மாலையும், சடம்புயம் ஆறிரண்டும், விசாலமான பனிரண்டு தோள்களும், மறுவடிவான அழகுமிக்க வதனங்கள் ஆறும், திருமுகங்கள் ஆறும், குருவடிவாய் குருமூர்த்தமாய் எழுந்தருளி வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. எல்லாத்தையும் பட்டியல் போடுகிறார். பாதாதி கேசம் என்பது மாதிரி முருகனுடைய திருமேனியை அழகாக பாடுகிறார். யான் எனது என்று அற்ற இடம் அவனுக்கு திருவடி. அணிமணி தண்டை யார்க்கும் அந்த திருவடி. சிலம்பு சிலம்பு ஊடுருவ பொறுவடிவேன் அவனுடைய பனிரண்டு திருக்கரங்கள், ஆறுமுகங்கள், மலர்கண்கள், எல்லாம் குருவடிவாய் வந்து எனக்கு முன்னால் காட்சி கொடுத்தன. எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரண்டும் இது வாமிலிங்கமென, எட்டிரண்டும் வெளியாய் மொழிந்த குரு முருகோனே அவன் குருநாதனாக வந்தான். நடனக்கோலத்தை காட்டினான் கொண்ட நடனம்பதம் செந்திலுமென்ற முன் கொஞ்சி நடனங்கொழுங் கந்தவேளே. திருவடியில் தொடங்கி கண்களில் முடிகிறது இந்த பாடல். முருகனுடைய தரிசன சிறப்பை காட்டக்கூடியது இத்திருப்பாடல். இராப்பகல் அற்ற இடம் காட்டியான்,
இராப்பகல் அற்ற இடம் காட்டியான் இருந்தே துதிக்க இராப்பகல் அற்ற இடம் காட்டியான் இருந்தே துதிக்க புறாப்புனை தண்டயம் தாழ் அருளாய் புறாப்புனை தண்டயம் தாழ் அருளாய் கறி கூப்பிட்ட நாள் கராப்பட கொன்று அக்கறி போற்ற நின்ற கடவுள் கராப்பட கொன்று அக்கறி போற்ற நின்ற கடவுள் கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல பராக்கிரம வேல மிருத சங்கார பயங்கரனே பராக்கிரம வேல மிருத சங்கார பயங்கரனே மிருத சங்கார பயங்கரனே நூத்தி மூன்றாவது திருப்பாடல். முருகப்பெருமானே, உன் திருவடி தண்டையை எனக்கு கொடு, தண்டையணிந்த திருவடியை எனக்கு கொடு என்று கேட்பது இந்த பாடல். அப்படி கொடுத்தால் என்ன ஆகும்? இராப்பகலற்ற இடத்திலே நான் இருந்து உன்னை கும்பிடுவேன். அதென்ன இராப்பகலற்ற இடம்? இரவு பகல் இல்லாத இடம், கேவல சகலம் இல்லாத இடம், ஒளியும் இருட்டும் இல்லாத இடம். சுருக்கமாகச் சொன்னால் சமாதி நிலை. நீ வேற நான் வேற என்று இருக்காமல் உன்னோடு கலந்த இடம். அதை காட்டி யான் இருந்தே துதிக்க நீ அருள் செய்ய வேண்டும். நீ யாருடைய மாப்பிள்ளை? ஒரு யானை கூப்பிட்ட பொழுது ஓடிப்போய் காப்பாற்றினானே அந்த பெருமான், அவனுடைய மாப்பிள்ளை நீ. அந்த கடவுள் மெச்சக்கூடிய பராக்கிரமம் பெற்றவன் நீ. நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்கிறது இந்த பாடல். இராப்பகலற்ற இடங்காட்டி இரவு பகல் என்ற நினைப்பும் மறப்பும் இல்லாத அருள் நிலையை எனக்கு காண்பித்து யான் இருந்தே துதிக்க அந்த நிர்விகற்ப சமாதியில் நான் இருந்து கும்பிடுமாறு குறாப்புனை தண்டையந்தாள் அருளாய் குறாமலரையும் தண்டையையும் அணிந்த திருவடிகளை எனக்கு கொடுப்பாய். யாரிடத்தில் கேட்கிறார்? கறி கூப்பிட்ட நாள் கஜேந்திரன் என்ற யானை அழைத்த பொழுது, ஆதி மூலமே என்று அழைத்த பொழுது, கராப்படக் கொன்று கரான்னா முதலை, முதலை அழியும்படி கொன்று அக்கறி போற்ற அந்த யானை போற்ற நின்ற கடவுளாகிற திருமால் மெச்சும் பராக்கிரமன். அந்த திருமாலே பாராட்டக்கூடிய ஆற்றலை உடையவனே. வேல வேலாயுதனே, நிருத சங்கார அசுரர்களை அழித்தவனே, சூரனுக்கு பயங்கரனே, ராட்சசர்களுக்கு அச்சத்தை விளைவிப்பவனே, எனக்கு உன் திருவடியைத் தர வேண்டும். இராப்பகலற்ற இடங்காட்டி யான் இருந்தே துதிக்க குறாப்புனை தண்டயம் தாழ் அருளாய் குறாமலர் அணிந்த திருவடிகளை எனக்குத் தர வேண்டும். திருவடி களியில் முருகவேள் குறாவடியில் வீற்றிருக்கிறார். பழனியில் இடும்பனுக்கு அருள் புரிந்தவர் திருக்குறாவடி வேலர். குறாப்புனை தண்டயம் தாழ் தொழ வேண்டும் என்பதும் கந்தர் அலங்காரம். திருக்குறாவடி நிழல்தலில் உறைவோனே, திருக்கை வேல் வடி வழகிய பெருமாளே என்பது திருப்புகழ். முருகப்பெருமானே, அன்று கறி கூப்பிட்ட பொழுது, ஆதி மூலமே என்று அழைத்த பொழுது வந்தாரே அந்த பெருமாள், அந்த பெருமாள் பாராட்டக்கூடியவன் நீ. குன்றமெறிந்தாய், குறைகடலில் சூதடிந்தாய், புந்தலைய பூதப் பொறுவடையாய், என்று மிளையாய், அழகியாய், ஏறூர்ந்தான் ஏரே, உளையாய் என் உள்ளத்துறை என்று உன்னை எல்லோரும் போற்றுகிறார்கள். திருமாலுடைய சக்கரப்படையை மார்பில் பூமாலையாகத் தரித்த தாருகனை வெற்றி கண்ட வேற்படையைப் பார்த்து உன்னை அந்த பெருமாள் மெச்சுகிறார். எம்பெருமானே, நிருதகுல காலனே, நினைப்பும் மறப்பும் மற்ற ஞான நிலையில்
நான் நிற்க அருள் புரிய வேண்டும் என்பது இந்த திருப்பாடல். சிங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோளும் பதுமமலரு கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரன் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரல் என எங்கே நினைப்பினும் செங்கோடை குமரல் என எங்கே நினைப்பினும் அங்கே அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே குமரன் அங்கே என் வந்து எது நிற்பனே குமரன் அங்கே என் வந்து எது நிற்பனே குமரன் அங்கே அங்கே என் முன் வந்து எது நிற்பனே. நூத்தி நான்காவது திருப்பாடல் தன் அனுபவத்தை சொல்லுவது. முருகப்பெருமான் எனக்கு அங்கையில் நெல்லிக்கனியாகினான். மாணிக்க வாசக சுவாமி சொல்லுவார், அங்கையில் நெல்லிக்கனின்னு. என் கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி நான் எங்க கூப்பிட்டாலும் வருவான், எங்க நினைச்சாலும் வருவான். அதுதான் அவன் பெருங்கருணை. அதை காட்டக்கூடியது இந்த அற்புதமான பாடல். இதுவும் திருச்செங்கோட்டு பெருமானை பாடிய பாடல். செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. பதுமமலர் கொங்கே சொரியும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன். தாமரைப்பூ மணத்தை கொடுக்குது, முத்தக் கொடுக்குது. அப்படிப்பட்ட திருச்செங்கோட்டு முருகா என்று நான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. எப்படி நிற்பா? செங்கேள் அடுத்த சினவடிவேலும் சிவப்பு நிறம் பொருந்திய பகைவர் மீது சினங்கொண்ட கூர்மையான வேலாயுதமும் திருமுகமும் ஆறு திருமுகங்களும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பக்கங்களில் வரிசையாயிருக்கக்கூடிய பனிரண்டு திருக்கரங்களும் கொண்டு என் முன் எம்பெருமான் காட்சி அளிப்பான். எப்படி சொல்றார்? அருணகிரிக்கு கனவிலே முருகன் காட்சி கொடுத்தான். கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைதர வருமிரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் வரவேனே. வயலி நகரியில் அருள் பெற மயில் விசை உதவு பரிமள மதுகர வெகுவித வனச மலரடி கனவிலும் நனவிலும் வரவேனே. அந்த அருட்காட்சி கிடைச்சிருக்கு. அதை இப்பவும் சொல்கிறார். சிவந்த நிறம் உள்ளது வேல், பகைவர் மீது சினம் உள்ளது வேல், கூர்மை உடையது வேல். அந்த சின வடிவேல் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும், திருமுகம் காட்சி அளிக்க வேண்டும், பன்னிரு தோள் காட்சி அளிக்க வேண்டும், கொங்கே தரணம் சொரியும் செங்கோடை குமரா என்று அழைத்தால் நீ அந்த இடத்திலே காட்சி அளிக்க வேண்டும், காட்சி அளிப்பான் என்கிறார் நம்பிக்கையோடு அருணகிரியார். எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் கங்கா நாயகனே களிப்பாலை மேயானே என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு.
இதுபோல திருச்செங்கோட்டு பெருமான் நினைத்த இடத்தில் எனக்கு காட்சி கொடுப்பான் என்கிறார் அருணகிரியார். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்துவும் அருட்பதங்கள், ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து அருட்பதங்கள், சேவிக்க என்று நினைக்கின்றேன், சேவிக்க என்று நினைக்கின்றேன், வினை தீர்த்தருளாய் வினை தீர்த்தருளாய், பாவி தடவையில் சூழும் திருத்தணி தடவையில் சூழும் திருத்தணி, பாவி தடவையில் சூழும் திருத்தணி, மாமலைவாழ் மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே, சேவல் கொடி உடையானே, அமர சிகாமணியே சேவல் கொடி உடையானே, அமர சிகாமணியே அமர சிகாமணியே. ஐந்தாவது பாடல். நம்ம ஆவிக்கு மோசம் ஒரு நாள் வரும், யமன் வந்து பிடித்துக் கொண்டு போய்விடுவான், அதற்கு முன்னால் முருகனை சேவிக்க வேண்டும். நான் அப்படி நினைக்கவில்லையே எம்பெருமானே, என் வினையை நீ தீர்க்க வேண்டும். நல்வினை இருந்தாத்தான் கடவுளை நினைக்க முடியும், தீவினை இருந்தா நினைக்க முடியாது. திருத்தணி பெருமானே, எனக்கு நல்வினை இல்லை, நான் உன்னை நினைக்கவில்லை. யாரு சொல்றா இவ்வளவு நினைக்கிற அருணகிரியார் நினைக்கவில்லைங்கிறார்? ஏன், நம்மளுடைய குற்றத்தை அவர் தலையில போட்டுக்கிட்டு நமக்காக பாடின பாட்டு இது. அழகான பாடல். ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன், வினை தீர்த்தருளாய் வாவித் தடவையல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே, அமர சிகாமணியே. வாவின்ன குளங்கள், தடவயல் பரந்த வயல்கள், சூழ்ந்த திருத்தணி மலை, சேவல் கொடி உடையவன் எம்பெருமான், தேவர்களுக்கு முடிமணியாய் இருப்பவன், அதனாலே அமர சிகாமணி. எம்பெருமானே, என் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உயிருக்கு கேடு செய்வது எது? பிறவி நோய். பிறவி நோய்க்கு காரணம் எது? நான் செய்யக்கூடிய வினை, அதுதான் ஆவிக்கு மோசம். ஆவிக்கு மோசம்னா அடுத்த பிறவி, அந்த பிறவிக்கு காரணம் இப்ப செய்கிற வினை. வினை போக வேண்டும், வினை போக வேண்டுமானால் வேல் வர வேண்டும். ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருட்பதங்கள் உன் திருவடிகளை சேவிக்க என்று நினைக்கின்றேன், வழிபாடு செய்ய நினைக்கவில்லை, வினை தீர்த்தருளாய் எம்பெருமானே. என்னுடைய பழைய வினைகள், மூட்டக்கணக்கா இருக்கிற சஞ்சித வினைகள், அவற்றை தீர்த்து அருள வேண்டும். வினை நீங்கினால் மலம் நீங்கும், மலம் நீங்கினால் பிறவி நீங்கும், உயிருக்கு பெருங்கேடு பிறவி நோய் வினை மூலம் வருகிறது, அதுதான் ஆவிக்கு மோசம். அது போக வேண்டுமானால் இறைவன் திருவடிகளை வணங்க வேண்டும். பிறவி நோயை மாற்ற வேண்டுமானால்
எம்பெருமான் திருவடிகளை சேவிக்க வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ அப்படி நினைக்க வேண்டும். நான் நினைக்கவில்லை, முருகா நினைக்கச் செய். வினை தீர்த்தருள் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் எல்லாம் போக வேண்டும். வாவித்தடவையல் சூழும் திருத்தணி மாமலைவாள் சேவல் கொடியுடையானே. திருத்தணிக்கு நிறைய அடைமொழி கொடுக்கிறார். அழகு திருத்தணி மலையில் நடித்தருள் பெருமாளேங்கிறார் ராமலிங்க சாமி. தணிகை மலையை சாரேனோ, என் சாமி அழகை பாரேனோ, பிணிகை அறைய பேரேனோ, பேரான்பு கூறேனோ அப்படிங்கிறார். தணிகாசலத்தை கும்பிடுவது அவளது சிறப்பு. சொல்லார் மலர்புனை அன்பகத்தோர்க்கு அருள் சொல்லுமெல்லாம் வல்லாய் என்றேத்த அறிந்தேன். இனி என்றன் வல்வினைகள் எல்லாம் விடை கொண்டு இறியும். என்மேல் இயமன் சினமும் செல்லாது கான் ஐயனே தணிகாசலச் சீரரசே என்று திருத்தணி பெருமானை போற்றுகிறார்கள். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். அவனை கும்பிட்டால் எல்லா துன்பங்களும் தீரும். சஞ்சித வினையை நீக்கி ஆகாமியத்தை ஏறாதபடி காத்து அருள் பண்ண வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல். எறும்பது போல குலையும் எந்தல் கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்த உள்ள துயரை ஒழித்தருளா. ஒழித்தருளாய் கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்த உள்ள துயரை ஒழித்து அருளாய் எந்த உள்ள துயரை ஒழித்தருளாய். ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே கடல் செந்தில் மேவிய கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே சேவகனே மேவிய சேவகனே கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே மாணிக்கமே
வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. ஆறாவது பாடல். முருகப்பெருமானே, என் உள்ளத்துயர் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு மூங்கில் குச்சி, நடுவிலே துளை, நடுவிலே குழல் மாதிரி அமைப்பு, ரெண்டு பக்கத்திலேயும் துளை, நெருப்பு வைத்து விட்டார்கள். அந்த பக்கமும் தீ, இந்த பக்கமும் தீ, நடுவிலே ஒரு எறும்பு மாட்டிக்கொண்டு விட்டது. எறும்பு எந்த பக்கம் வரும்? உள்ளே இருந்து வரப்பாதையில்லை. நான் அப்படி தவிக்கிறேன், எம்பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும். கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையுமென்றன் இருதலை கொள்ளியின் இடையிலே அகப்பட்ட எறும்பு. தீப்பிடிச்செறிகிற இடத்துல எறும்பு இருந்தா செத்து போயிடும். நடுவில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கமும் முடியாது, அந்த பக்கமும் முடியாது. இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் அப்படிம்பார் மாணிக்க வாசக சுவாமி. அது மாதிரி கொள்ளித்தலையில் எறும்பது போல இருதலை கொள்ளியின் இடையிலகப்பட்ட எறும்பை போல குலையும் துன்புறுகின்ற என் உள்ள துயரை ஒளித்தருளாய், என் மனத்துயரை மாற்றி அருள வேண்டும். யார்கிட்ட கேட்கிறார்? திருச்செந்தூர் பெருமான்கிட்ட கேட்கிறார். அங்க என்ன இருக்கு? கடல் இருக்கு. கடல்ல என்ன இருக்கு? கோடிக்கணக்கான முத்தங்கள் கொளிக்கின்றன. ஒரு கோடி முத்தம் ஜெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே. ஒரு கோடி முத்துக்களை ஜெள்ளி கொளிக்கும்படியான கடற்கரையில் இருக்கும் பெருமானே, திருச்செந்தூர் பெருமானே, சேவகனே. சேவகன்னா வீரன், வள்ளிக்கு வாய்த்தவனே, வள்ளியின் கணவன், மயிலேறிய மாணிக்கமே, மயிலில் ஏறி வரும் மாணிக்கம் போன்றவர். ஏன் தெரியுமா? திருச்செந்தூர் கடற்கரையிலே நிற்கிறான். நம்முடைய பிறவிக் கடலை நான் அங்கே இருந்து நீங்கள் விழாமல் காப்பாற்றி தடுப்பேன் என்று காத்திருக்கிறான். அதனாலேதான் அவனிடத்திலே என்ன கேட்கிறார்? உள்ளத்துயரை ஒளித்தருளாய், மதலை தவள் உததியடை வருதரள மணிபுளின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே. கடற்கரையிலே வெண்மையான மணற்பரப்பு, உள்ளே நிறைய முத்துக்கள். அந்த சேவகன் திருச்செந்தூர் பெருமான். வீரபாகு தேவரை தூதனுப்பிய இடம் திருச்செந்தூர். வள்ளி பக்குவப்பட்ட ஆன்மா, வள்ளிக்கு வாய்த்தவன் திருச்செந்தூர் பெருமான். எம்பெருமானே, பொன்னே மணியே, பொருளே அருளே, மண்ணே மயிலேறிய மாணிக்கமே, மயிலேறிய வானவனே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, என்னை காப்பாற்ற வேண்டும். கொள்ளித்தலையில் ரொம்ப அவசரமான சூழ்நிலை. கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையுமென்றன் உள்ள துயரை ஒளித்தருளாய். இது 106வது திருப்பாடல். சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும், சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன், வரும் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன், காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன். கடல் மீது எழுந்த ஆலம் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரல் அருமுகவல் தேரும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே. ஆழம் குடித்த பெருமான் குமாரல் அருமுகவல் துணையே.
குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே, வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே, மெய்த்துணையே, மெய்த்துணையே. ஏழாவது திருப்பாடல் கந்தர் அலங்காரத்தில் இது நிறைவான திருப்பாடல். நமக்கு மெய்த்துணை கடவுள் மட்டுமே, மற்றவர்கள் யாரும் துணையாக வரமாட்டார்கள். எனக்கு வேண்டிய ஒரு அன்பர் இறக்க போற நேரம், அவர் நண்பர் அங்க வந்தார், ரொம்ப ஆறுதல் சொன்னார். இந்த இறக்க போறவர் அழுதார். நண்பர் சொன்னார், கவலைப்படாதே, உன் குடும்பத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வியாபாரத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் யோக்கியன்னு உனக்கு தெரியும், தப்பு தண்டா செய்ய மாட்டேன், எல்லாரும் சாகிறதுதான், பரவாயில்ல, நிம்மதியோட இறந்து போ, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் செய்யறேன் இப்போ. இந்த வந்தவர் சொன்னார். இந்த இறக்க போறவர் அப்படியே பார்த்தார். ஒன்னே ஒண்ணு வேணும், செய்வீங்களா? கேளு, தருகிறேன், செய்கிறேன். என்ன கேட்டார் தெரியுமா? தனியா போறதுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வந்தா தேவையில்லை. வந்த மனுஷன் துணைக்கு வருவாரா? ஓடி போயிட்டார். ஒரு பிள்ளை துணைக்கு வராது. அப்போ பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. முருகப்பெருமான் துணையா வந்தா யமதர்மன் ஓடி போயிருவான். யமன் எப்படி வர்றான்? சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரு காலம் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன். சூலத்தை கையிலே தூக்கிக் கொண்டு அதைவிட ஆற்றல் மிக்க யமபாசத்தை சுழற்றி கொண்டு உயிர்களை தொடர்ந்து வருவான். யமன் நமக்கு கூட தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான். காலண்டர்ல ஒரு நாளை கிழிச்சா என்ன அர்த்தம்? ஒரு தாளை கிழிச்சோம்னு அர்த்தம் இல்ல, ஒரு நாளை கிழிச்சோம்னு அர்த்தம் இல்ல. யமனுக்கு நமக்கு உள்ள இடைவெளி ஒரு நாள் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சூலம் பிடித்து, சூலாயுதத்தை கையில் பிடித்து யமபாசம் சுழற்றி, யமனுடைய பாசத்தை சுழற்றி கொண்டு தொடர்ந்து வரும் உயிர்களை விடாமல் பின்தொடர்கின்ற காலன் தனக்கு, காலன் என்பானுக்கு ஒரு காலும் அஞ்சேன். நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? கடல் மீதெழுந்த சமுத்திரத்தில் உண்டாகிய ஆலங்குடித்த பெருமான் குமாரன், ஆளால விடத்தை உண்ட சிவபெருமான் திருக்குமாரனாகிற ஆறுமுகப் பெருமான், வேலும் வேலாயுதமும் திருக்கையும் திருக்கரங்களும் நமக்கு உண்டு. ஒரு மெய்த்துணை, அது ஒப்பற்ற துணை, உண்மை துணை, மற்றதெல்லாம் பொய்த்துணை. வேலும் திருக்கையும் உண்டேல் நமக்கொரு மெய்த்துணையே. அதனால என்ன செய்யலாம்? யமனுக்கு பயப்பட வேண்டாம். ஆலத்தை குடித்த பெருமான் அவன் கருணைக்கு ஒருவன், இவன் அவனுடைய பிள்ளை. அதனாலே வெம்பும் உயிருக்கோருறவாய் வேளையின் அவனும் வருவானேல் தம்பி தமையன் துணையாமோ தனையர் மனைவி வருவாரோ என்கிறார் அருட்பிரகாச வல்லத் பெருமான். யார் துணை? ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது தனி வழி பயந்து செல்லக்கூடிய தனி வழி முருகப்பெருமான் தான் துணைக்கு வருவான். அவனைத் தவிர மெய்த்துணை வேறு ஒன்றும் நமக்கு கிடையாது. சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரு காலந்தனக்கு ஒரு காலும் அஞ்சேன். கடல் மீதெழுந்த ஆலங்குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன், வேலும் திருக்கையும் உண்டேல் நமக்கொரு மெய்த்துணையே என்று அழகாக இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். கந்தர் அலங்காரத்திலே உள்ள பாடல்கள் இதோடு நிறைவடைகின்றன. ஒரு அற்புதமான தொகுப்பு இந்த கந்தர் அலங்காரம். சில பாட்டுகளில் இவர் யமனை விரட்டுவார், சில பாட்டுகளில் முருகப்பெருமானே என்னை காப்பாற்ற வேணும்னு சொல்லுவார், சில பாட்டுகளில் பக்குவம் அடைஞ்சதை சொல்லுவார்,
சில பாட்டுகளில் பக்குவம் இன்மையை பேசுவார். அப்ப என்ன தெரியுது, அவ்வப்பொழுது பாடியிருக்கிறார். பக்குவப்படுவதற்கு முன்னாலும் பக்குவப்பட்ட பின்னாலும் பாடிய பாடல்களின் ஒரு அற்புதமான சேர்க்கை கந்தர் அலங்காரம். நம்முடைய திருவாசகம் சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்பான அலங்காரமோ, கந்தர் அலங்காரம் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பான அலங்காரம். இதிலே உள்ள பாடல்களை படித்தால் மனம் உருகும். மனம் உருகினால் வினை போய்விடும். முருகா 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 என்று சொன்னால் நமக்கு எத்தனை முறை உரு ஏற்றுகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். வினை மாறினால் பிறவி கிடைக்காது. எனவே பிறவியை வெல்ல வேண்டுமா, கந்தர் அலங்காரத்தை படியுங்கள். ஒரு பாடலையாவது படியுங்கள், கண்ணீர் கொட்ட படியுங்கள். முருகப்பெருமான் வருவான், இக சௌபாக்கியம் கொடுப்பான், பர சௌபாக்கியம் கொடுப்பான். நினைப்பவர் மனத்தில் கோயிலாக வீற்றிருப்பான். கந்தர் அலங்காரம் நம் சொந்த அலங்காரம், முருகனுக்கு செய்யப்பட்ட அற்புதமான அலங்காரம். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இவை அனைத்தும் அருணகிரிநாதர் கொடுத்த தமிழ் கொடை. அருமையான தமிழ் அருணகிரிநாதருடைய சந்த தமிழ், அவருடைய சொந்த தமிழ். கந்தர் அலங்காரத்தை முறைப்படி படிப்போம். முருகப்பெருமான் நம் வீட்டு வாசற்படியிலே வந்து தொழுது வழிபடும் அடியர் காவல்காரப் பெருமாளாக வீற்றிருப்பான். இதை கேட்ட பெருமக்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமே சிவஞானம் முக்தி பரகதியும் வாய்க்கும். முருகப்பெருமான் நினைத்த இடத்தில் காட்சி கொடுப்பான். அவன் திருவடிகளை வணங்கி எல்லா பெருமக்களுக்கும் எல்லா விதமான இன்பங்களையும் தர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.